ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வரன். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே க்யூட்டான இந்த க்ரோஷே டெடி பேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டெடி பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 ப்ளே காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் எஸ்பாப்பிலருந்து ஆர்டர் பண்ணினேன். ஸோ வர்தமான் பிராண்டோடது. ஈச் பண்டல் வந்து 100 கிராம் இருக்கும். ஸோ ரெண்டு கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இது ரெண்டும் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 2.5 mm ஃபாலோ பண்ணுறேன். தென் ஸ்டிச் மார்க்கர், சிசர், அதுக்கப்புறம் சேஃப்டி ஐஸ் அண்ட் நோஸ் எடுத்துக்கோங்க. சேஃப்டி ஐஸ் வந்து இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைபர் ஃபில்லிங், யான் நீடில். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோ கலர் த்ரெட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெடி பியரோட ஹெட் பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே கண்டினியூஸாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ண மறக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது அந்த சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட போகிறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. சிங்கிள் க்ரோஷே மேஜிக் சர்க்கிள்லாம் எப்படி போடணும் அப்படின்னு தெரியாதவங்க, நம்மளோட சேனலில் பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டிச் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தேர்ட் ரவுண்டுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2. ஸோ 1, 2, 1, 2 அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கும் பொழுதும் அந்த ரவுண்டில் டோட்டல் ஸ்டிச்சோட கவுண்ட்டு நான் சொல்லுவேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்த் ரவுண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1, 2, 3 அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். 1 அதுலேயே இன்னொன்று. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. 1 அதுலேயே இன்னொன்று. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபோர்த் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃபிஃப்த் ரவுண்டுக்கு ஃபஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1, 2 2 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்ததில் இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷி. 1,
அதுலேயே இன்னொன்று. இப்போ அடுத்திருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்திருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ அமிகிருமி நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்பொழுது நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு வெளியில் வராது. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம 4 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் இன்க்ரீஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ரெண்டே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒன்று, அடுத்ததில் ரெண்டு. ஸோ இப்போ நம்ம 5th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போ அடுத்தது 6th ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 5 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அஞ்சு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இப்போ அதே தான், அடுத்திருக்கிற 5 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, அடுத்ததில் ரெண்டு. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 42 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போ அடுத்து 7th ரோ போகலாம். நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, அடுத்ததில் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் இருக்கிற 6 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்ததில் ரெண்டு போட்டுக்கோங்க. ஒன்று, அதுலேயே இன்னொன்று. இதே போல் நெக்ஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக நமக்கு 3 ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 48 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்திருக்கிற 7 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஏழு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே.
இன்க்ரீஸ். அகெயின் 7 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க, அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 54 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த டெடி பேர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இது இன்க்ரீஸிங் வந்து நம்ம நார்மலாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும். அதனால் ஒவ்வொரு ரோவும் நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, அடுத்ததில் 2. இப்போ அதுக்கடுத்து இருக்கிற 8 ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்க 8 ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. எயிட் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் அதே போல் 8 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் இன்க்ரீஸ். இந்த ரவுண்டில் லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிச் இருக்கும், அந்த 4 ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ரெண்டு, மூணு, லாஸ்ட்டாக 4. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 60 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 3 ரவுண்டுக்கு, 10, 11, 12 மூணு ரவுண்டுக்கு ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். இன்க்ரீஸிங்லாம் பண்ணுறது கிடையாது, நார்மலாக ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நமக்கு 9th ரவுண்டில் வந்து 60 ஸ்டிச் இருந்துச்சு இல்லையா, அதே 60 ஸ்டிச்சு தான் 12th ரவுண்ட் முடிக்கும் பொழுது நமக்கு இருக்கும். ஸோ இதையே வந்து 3 ரவுண்டுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 10, 11, 12 இது மாதிரி 3 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 3 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 13th ரவுண்டுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 9 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்ததில் இன்க்ரீஸ். இப்போ 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தும் அகெயின் அதே தான், 9 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 66 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வர 4 ரவுண்டுக்கு ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. 14, 15, 16, 17 இந்த 4 ரவுண்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இன்க்ரீஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ டோட்டலாக நமக்கு 66 ஸ்டிச் இருக்கும் 17th ரவுண்டு முடியும் பொழுது. இந்த 4 ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. 4 ரவுண்டு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டில் நெக்ஸ்ட் இருக்கிற 10 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். டென் ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். பத்து சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற 10 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 72 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ அடுத்து
அதே தான் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டும் நமக்கு 72 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி கப் ஷேப் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 20th ரவுண்ட் நம்ம போகலாம். ஸோ 20th ரவுண்டில் நெக்ஸ்ட் இருக்கிற 11 ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்திருக்க 11 ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ 11 ஸ்டிச்சஸ்க்கு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஒன்று, அதுலேயே இன்னொன்று. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க 11 ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து அதில் இன்க்ரீஸ். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 20th ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் 21, 22 அந்த ரெண்டு ரவுண்டுமே ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட போகிறோம். ஸோ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம 20th ரவுண்டு முடிக்கும் பொழுது நமக்கு 78 ஸ்டிச் இருக்கும். அடுத்து 21, 22 ரவுண்டு முடிக்கும் பொழுதும் அதே 78 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் ஷேப் மாதிரி வந்திருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த ஷேப் வரும். ஸோ அதனால் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே டிக்ரீஸிங் ரவுண்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இருக்க 11 ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒன்றுலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. லெவன் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணும் பொழுது எப்பொழுதும் நம்ம நார்மலாக ரெண்டு லூப்லேயும் விட்டு தானே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அப்படி விடக்கூடாது, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு டிக்ரீஸ் பண்ணணும். எப்பொழுதும் அமிகிருமி மேக்கிங்கில் டிக்ரீஸிங் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம அங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது, இன்விசிபிள் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு பண்ணுங்கள். ஸோ 11 ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் வந்து டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து மூணு லூப்லேயும் அப்படியே ஒன்று போல் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டிக்ரீஸ். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 72 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற 5 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்சஸில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ்க்கு ஃப்ரண்ட் லூப் மட்டும் பண்ணுங்கள். ஒன்று, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து மூணு லூப்லேயும் அப்படியே மொத்தமாக எடுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இருக்க 10 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. 10 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது 10 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது டிக்ரீஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட்டாக நமக்கு 5 ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 5 ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1, 2, 3 4, 5 இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 66 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற 9 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு இருக்க 9 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க.
அடுத்ததில் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் இருக்க 9 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியே, அடுத்ததில் டிக்ரீஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு அடுத்து வர எல்லா ரவுண்டுமே நம்ம டிக்ரீஸிங் ரவுண்டு தான். ஸோ இதே போல் இதே மெத்தடில் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நமக்கு முடிக்கும் பொழுது 24 ஸ்டிச் இருக்கணும், அது வர வரைக்கும் நீங்கள் டிக்ரீஸிங் ரவுண்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது 24 ஸ்டிச்சோடு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு ஐஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச், இந்த ஸ்டிச் மார்க் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்கள். த்ரெட்டு நல்லா விட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டு தான் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம நல்லா ஃபைபர் ஃபில்லிங் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ ஐஸ் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். மேலேருந்து நம்ம டாப்லேருந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 20லேருந்து 21வது ரவுண்டு, இந்த ரெண்டு ரவுண்டுக்கு இன்பிட்வீனில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் நம்மளோட சேஃப்டி ஐஸை. 21, அதாவது 20லேருந்து 21, இந்த ரெண்டு ரவுண்டுக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சேஃப்டி ஐஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் ஃபில்லிங்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த த்ரெட்டு வந்து பேக் சைடு, நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டு வந்து பேக் சைடு, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு ஐஸ் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து 10 ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணி இன்னொரு ஐஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1 வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து 10 ஸ்டிச்சை வந்து விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 ஸ்டிச்சை விட்டுட்டு அதே 20லேருந்து 21வது ரோ, அந்த ரெண்டு ரோக்கு நடுவில் தான் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். இங்கே வந்து நம்ம 2வது ஐஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக்கில் வர இந்த சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போவே அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் த்ரெட்டில் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட இது கிடைக்கல, பிளாஸ்டிக் ஐஸ் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைபர் ஃபில்லிங்லாம் வச்சு எல்லா பார்ட்ஸும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் சேஃப்டி ஐஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, நோஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைபர் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அட்டாச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஐஸ்க்கும் நடுவில் 10 ஸ்டிச்சஸ் கேப் இருக்கணும். இந்த சேஃப்டி ஐஸ் நம்ம வாங்கும்பொழுது இந்த மாதிரி வாஷர் மாதிரி கொடுப்பாங்க, அதை தான் வந்து நம்ம பேக்கில் பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ வந்து வெளியில் வராது. இப்போ நம்ம குழந்தைங்க இந்த டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் அந்த ஐஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த வாஷர் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே இப்போ ஃபைபர் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபுல்லாக இந்த ஷேப் வர அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஒன்று போல் இருக்கணும். ஒரு பக்கம் வந்து தூக்கலாவோ ஒரு பக்கம் அதிகமான ஸ்டஃபிங் அந்த மாதிரி வைக்கக்கூடாது, கரெக்டான ஸ்டஃபிங் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நோஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆக்சுவலாக நோஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கு கேப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஒரு 5 ரோஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். எப்படி நம்ம சேஃப்டி ஐஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இந்த நோஸுமே கிடைக்குது. நான் ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காண்டி அகெயின் ரிமூவ் பண்ணதுனால இந்த ஹோல்ஸ் தெரியுது. இது எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா இந்த நோஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது த்ரெட்டு விடணும். அப்போ தான் நம்ம இந்த ஹெட்டு கூட இதில் அட்டாச் பண்ண முடியும். அதனால் த்ரெட்டு எந்த பார்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் த்ரெட்டு நல்லா விட்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த நோஸ் வந்து எங்கே அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3rd ரவுண்டு நம்ம 1, 2, 3 மூணாவது ரோ ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் நான் வந்து முடித்ததுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் வந்து நல்லா நெருக்கமாக பண்ணியிருப்போம், ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உள்ளே போயிடும். அதனால் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குமே பேக் சைடில் இந்த மாதிரி வாஷர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாஷர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இது போட்டு நம்ம நல்லா
லாக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபேஸில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு த்ரெட்டு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம எந்த பார்ட் ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸஸாகவே த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.